வெல்கம் டு ஆதிரா சான்மீகம் நான் இன்னைக்கு உங்கள் வீட்டு நிலைவாசல் இப்படி இருக்கா என்று பாருங்கள் இதனால் கூட பணம் காசு தங்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிரா சான்மீகத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நிலைவாசல் வந்து எப்படின்னா நம்ம வீட்டு இருதயம் மாதிரி பூஜை அறை எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ சமையலறை எப்படி நம்ம வந்து கரெக்டாக அழகாக இப்படி தான் வைக்கணும் முறையாக இப்படி தான் செய்யணும் பழசெல்லாம் ரொம்ப கும்ப கூட்டி வைக்கக்கூடாது ஸ்மெல் அடிக்கக்கூடாது சமையல் அறைக்குள்ளே போனவொன்னே ஒரு கெட்ட வாடை வீசவே கூடாது அதே மாதிரி பூஜை அறைக்கிட்ட போனவொன்னே ஒரு மனம் ஒரு நல்ல ஒரு மனம் கமழணும் அது வத்தி வாசனையாக இருக்கட்டும் இல்லை பூ வாசனையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜவ்வாது வாசனையாக இருக்கட்டும் எந்த ஒரு வாசனையாகட்டும் அந்த அத்தரு இதெல்லாம் வந்து கிடைச்சா முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கி சமையது பூஜை அறையில் தரந்த தரந்த மாதிரியே வைங்க பச்சை கற்பூரம் இதெல்லாம் வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அடுத்து நிலைவாசல் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக கூட இருக்கட்டும் நீங்கள் பழைய வீட்டில் குடும்பம் இருக்கிறன்னு கூட இருக்கட்டும் தவறு கிடையாது அதனால் நம்ம வீடு பழசு அடுத்தவங்க வீடு நல்லா புதுசாக வச்சுருக்காங்களே அதெல்லாம் பார்த்து நம்ம எதுவுமே கண்டுக்க தேவையில்லை நம்மளுடைய நிலைவாசல் பழசாக கூட இருக்கட்டும் ஆனால் அதை எப்படி இருக்கணும்னு மட்டும் பாருங்கள் அதுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம வந்து அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசல்ன்றது எப்பவுமே வந்து அருவகாலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஓரம் ரெண்டு பக்கமும் கட்டை இருக்கும் அந்த அறிவுகால் கட்டைக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ரொம்ப தெளிக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த கழுவுறன்ற பேரில் அந்த நிலைவாசிலேயே வந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒரு பொழுதும் அதுவும் நம்ம தேக்கு மரத்தில் போட்டிருக்கிறவங்க தண்ணி தெளித்து லைட்டாக தான் தண்ணி அதில் காமிக்கணும் வாசப்படியில் உடனே ஒரு துணி வச்சு அதை தொடச்சி எடுத்துடணும் அது நம்ம வாடகை வீடு தானே நம்ம இந்த வீட்டில் வந்துட்டு வேறு வீட்டுக்கு போக போகிறோமே அதை வீணாக்கினா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்ம நம்ம வீடு நம்ம வாசல் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சி பழகணும் அப்போ தான் நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட சாரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமை நமக்கு வரும் நம்ம எ நம்ம வாடகை வீட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம பராமரித்து நம்ம வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வழி வரும் ஏன்னா இவங்க நான் வீடை நல்லா பார்த்துக்கிறாங்க ஏதோ ஒரு கதை கூட சொல்லுவாங்க அந்த குழந்தை வந்து ஆன் என்ன ஸ்பெஷல் சைல்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் கேட்டது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அம்மாட்ட கொடுத்தா தான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தை நம்ம வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த விஷயமும் நம்ம வந்து அந்த நிலைவாசலை ரொம்ப அருமையாக பார்த்துக்கணும் இப்போ வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பூ வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் முறையாக செஞ்சுக்கிட்டு வரீங்க ஏன்னா அதில் இருக்கிற வந்து குலதெய்வம் நம்மளுக்கு நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி வாசம் பண்ணுறது இதில் வந்து அந்த கதவுன்றது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கதவு ஒன்றா மூடும்பொழுது ரெண்டு கதவு இருக்குந்தாலும் சரி ஒரு கதவு இருந்தாலும் சரி இப்போலாம் வந்து கொஞ்சம் மாறி போய் ரெண்டு கதவு போடுறதை விடுத்து ஒரு கதவாக மட்டுமே போடுறாங்க விடு தா தனி வீடுங்களே அந்த மாதிரி ஒரு கதவு போடுறதுக்கு பழக்கமாக வச்சுக்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் எவ்வளோக்களவு செலவை குறைக்க முடியுமோ அவ்வளோக்களவு செலவை குறைப்போன்ற மாதிரி செய்கிறாங்க அந்த ஒரு கதவாக இருந்தாலும் சரி ரெண்டு கதவாக இருந்தாலும் சரி மூடும் பொழுது கொஞ்சம் கூட அந்த கேப்புன்றது இருக்கக்கூடாது வெளிச்சம் இந்த சைடுலேருந்து அந்த சைடு வரக்கூடாது வெளிச்சோன்றது அந்த கதவுக்கு இடையே வந்து ஒரு சந்து வரக்கூடாது சந்தே வரக்கூடாது அது எப்பேற்பட்ட பழைய கதவாக இருந்தால் கூட சரிதான் உடனே என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு வராத அளவுக்கு அந்த கா அந்த அந்த வெளிச்சம் நம்மளுக்கு தெரியுதா கதவை சாத்தணுன்னு ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு மூளையிலேருந்து வெளிச்சம் வருதா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெளி அந்த சந்து சந்தாகப்பட்டது என்ன பண்ணுன்னா நம்ம கிட்ட நம்ம மூடி வைக்கிற நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிற காசு பணத்தை தங்க விடாமல் பண்ணணும்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் அந்த காலத்தில் பெரியவர்கள் சொன்ன விஷயம் அது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கதவை வந்து உடனே வந்து ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு நம்ம கதவை வந்து முதல்ல அது வந்து சரி பண்ணிடணும் அதுக்கு எதாவது ஒரு சில்லை வச்சு அவங்கக்கிட்ட காமிச்சாலே அவங்களே அதை என்ன பண்ணணும் சரி பண்ணணும்னு செஞ்சுருவாங்க அதுமாதிரி கதவு வந்து ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த தாப்பால் வந்து ஏதோ சில உடஞ்சி போயிருந்தேன் அந்த தாப்பால் ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து கதவுகளில் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து ஈரத்துணியை வந்து கதவு மேலே நீங்கள் போடக்கூடாது இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சில நிலைவாசலில் வெயில் வருதுமா அதனால் நான் போட்டேன் அப்படின்னு அதுக்கு நீங்கள் செய்யக்கூடாது அந்த நிலைவாசல் பக்கம் அந்த ஓட்டை இருந்தால் கூட இப்போ கையை காட்டுங்க உங்கள் கையில் வந்து சந்து இருக்கான் பார்ப்போம் உள்ளங்கையில் பார்த்தோன்னே ஒரு சிலர் ஜோசியம் பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க உங்கள் கையில் காசு தங்காது நீங்கள் காசு செலவழிச்சிருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வரலுக்கு இடையே ஒரு சந்து ஒன்று வரும் ஒரு சிலருக்கு அந்த சந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோல் மாதிரி சின்னதாக நீட்டாக தெரியும் ஒட்டாதவங்க கை அவங்க வந்து அதுங்க வீண் செலவு பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க காசை கையில் அவங்களுக்கு தங்க வச்சுக்க தெரியாது செலவு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விஷயந்தான் இதுவும் கதவுக்கிடையே எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் ஒரு சிறு ஓட்டையோ இல்லை சிறு உடைச்சலோ உடஞ்சிருக்கோ அப்படி எது இருந்தாலும் அதை முதல்ல சரி பண்ணுங்கள் கதவுக்கு கதவை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க பூஜாரிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த கதவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் ஒரு சிலர் கேட்குறீங்கன்னா என்கிட்ட பணம் காசு தங்க மாட்டேங்குமா பணமே வரமாட்டேங்குதுமான இந்த மாதிரி ஒரு சில குறைகள் வீட்டில் இருந்தால் கூட இதை மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதை கவனித்து பார்த்து அதை சரி பண்ணிடுங்க உண்மையாக சொல்கிறேன் உங்கள் கதவு நிலைவாசல் கதவு கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அது எதாவது ஒரு பூச்சி அரிச்சிது செல் அரிச்சிது செல்லு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கரையான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கரையான் அரிச்சுதுன்னா கண்டிப்பாக அந்த கதவை நீங்கள் மாற்றியே ஆகணும் கரையான் அரைச்ச கதவை கதவில் நீங்கள் போடவே கூடாது அது வந்து என்னன்னா கரையான்ன்றது வந்து அது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் அது உடனே நம்ம என்ன பண்ணும் கதவை வந்து மாற்றிடணும் இல்லை என்னால் மாற்றக்கூடிய எனக்கு வசதி இல்லாமான்னு நினைக்கிறவங்க அதை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் தண்ணியை நல்லா அதில் கரைச்சி தெளித்து விட்டு அது மேலே அந்த பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கரையான் பிடிக்காத அளவுக்கு ஒரு பெயிண்ட் இருக்குது அந்த பெயிண்ட்டை வாங்கி அடித்து விட்டு அந்த கதவை நீங்கள் பராமரிச்சுட்டு அந்த கதவு இந்த கதவு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறோம் உங்கள் வீட்டில் பணம் காசு தங்கும் நல்ல ஒரு பணம் போக்குவரத்து இருக்கும் விவர்ஸ் வைக்க வேண்டிய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்